நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. தன்னுடைய நடிப்பாலும் கதாபாத்திரங்களாலும் வசனங்களாலும் ரசிகர்களை அதிகம் கவர்ந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இவருடைய நடிப்பில் வெளிவந்த பராசக்தி, பாசமலர், கர்ணன், தில்லானா மோகனம்பாள், வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், மனோகரா, திருவிளையாடல், இன்னும் ஏகப்பட்ட படங்களில் இவருடைய நடிப்பு திறமையை அழகாக வெளிப்படுத்தியிருப்பார். இவர் 1980களுக்கு பிறகு அவர் நடித்த எந்த படத்திற்கும் தனக்கென சம்பளத்தை நிர்ணயிக்காமல் அந்த படத்தின் தயாரிப்பாளர்களிடம் உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை எனக்கு கொடு என்று கூறிவிடுவாராம். 1992 தீபாவளி நாளில் வெளியான திரைப்படம்தான் தேவர் மகன். இத்திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் உலக நாயகன் கமலஹாசன் அவர்களும் கௌதமி, ரேவதி, நாசர், காக்கா ராதாகிருஷ்ணன், எஸ் என் லட்சுமி, தலைவாசல் விஜய், காந்திமதி, மதன் பாப், வடிவேலு போன்ற நடிகர்கள் இத்திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள். இந்த தேவர் மகன் திரைப்படத்திற்காக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் 20 லட்சம் ரூபாய் சம்பளமாக பெற்றிருக்கிறார். அடுத்து 1997 எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய இயக்கத்தில் வெளிவந்த ஒன்ஸ் மோர் திரைப்படத்திற்காக வெறும் 100 ரூபாய் மட்டுமே முன்பணமாக பெற்றிருக்கிறார். இத்திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், விஜய், சரோஜா தேவி, சிம்ரன் மற்றும் பலர் நடித்திருப்பார்கள். இத்திரைப்படத்தை முழுவதுமாக நடித்து கொடுத்த பிறகு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளமாக கொடுத்திருக்கிறார். அடுத்து 1999 கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்திலும் பி எல் தேனப்பன் அவருடைய தயாரிப்பிலும் உருவான திரைப்படம் தான் படையப்பா. இத்திரைப்படத்தின் கதாநாயகனாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ரம்யா கிருஷ்ணன், சௌந்தர்யா, செந்தில், மணிவண்ணன், நாசர், ரமேஷ் கண்ணா, அப்பாஸ், பிரீதா அனிதா, வடிவுக்கரசி, ராதா ரவி, சித்தாரா, அனுமோகன், இன்னும் பல நடிகர்கள் இத்திரைப்படத்தில் மிக அற்புதமாக நடித்திருப்பார்கள். இந்த படையப்பா திரைப்படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கௌரவ தோற்றத்தில் நடித்திருப்பார். இந்த படத்தில் நடித்ததற்கான சம்பளத்தை தயாரிப்பாளர் தேனப்பனிடம் உனக்கு எவ்வளவு தர விருப்பமோ அவ்வளவு கூட போதும் என்று சொன்னாராம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இந்த படத்திற்காக தயாரிப்பாளர் தேனப்பன் அவர்கள் 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் வரை சம்பளமாக தருவார் என்று எதிர்பார்த்திருக்கிறார் சிவாஜி கணேசன் அவர்கள். ஆனால் நடந்தது என்னவென்றால் 1 கோடி ரூபாய்க்கான காசோலையை கொடுத்திருக்கிறார் தேனப்பன் அவர்கள். அதை பெற்றுக்கொண்ட சிவாஜி கணேசன் அவர்கள் அதை 10 லட்சத்திற்குண்டான காசோலை தான் என்று எண்ணி வீட்டிற்கு சென்று விட்டாராம். வீட்டிற்கு சென்ற சிவாஜி கணேசன் அவர்கள் தன்னுடைய மகன் ராம்குமாரை அழைத்து காசோலையை கொடுத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொண்ட ராம்குமார் அவர்கள் என்னப்பா இந்த படத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டாங்களா என்று கேட்டிருக்கிறார். அப்போதுதான் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது தான் வாங்கி வந்தது 10 லட்சத்திற்குண்டான காசோலை அல்ல, 1 கோடி ரூபாய்க்கான காசோலை என்று. இருந்தாலும் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒரு சந்தேகம், 10 லட்சத்திற்கு பதிலாக 0 சேர்த்து 1 கோடி ரூபாய் என்று தவறுதலாக எழுதிவிட்டார்களோ என்று நினைத்து உடனே தயாரிப்பாளர் தேனப்பன் அவருடைய அலுவலகத்திற்கு போன் செய்திருக்கிறார். போன் செய்தவுடன் மறுமுனையில் தயாரிப்பாளர் தேனப்பனை எடுத்திருக்கிறார். நடந்த இந்த விஷயத்தை தெரிவிக்கவும் அதற்கு தயாரிப்பாளர் தேனப்பன் அவர்கள், நீங்கள் படையப்பா படத்தில் நடித்து கொடுத்ததற்கு உங்களுக்கு சம்பளமாக 1 கோடி ரூபாய் தர சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் உங்களுக்கு 1 கோடி ரூபாய்க்குண்டான காசோலையை கொடுத்தேன் என்று தயாரிப்பாளர் தேனப்பன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். படையப்பா படத்தில் நடித்ததற்கு இதுவரை தான் வாங்காத சம்பளமான 1 கோடி ரூபாயை பெற்றுத்தந்த ரஜினி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதினாராம் சிவாஜி கணேசன் அவர்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இது போன்ற காணொலிகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்முடைய ஜேஜே டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.